வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலானுங்க. மிளகா எடுத்திருக்கேன். இது மிளகா பஜ்ஜிக்கு வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இதை உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை இங்கே உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மிளகாய் இப்படி கீறி விட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. இனி கடலை மாவு போட்டுக்கலாம். இது நம்ம சும்மா முக்கி எடுக்கதாங்க. கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன். கார்ன்ஃப்ளோர் மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா. இப்போ நம்ம அதில் ஸ்டஃப் பண்ணதுலேயே நல்லா காரம் இருக்குங்க, அதனால் இதில் நான் சால்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா இன்னும் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இங்கே பாருங்கள், ஸ்டஃப் பண்ண மிளகா இதில் போட்டு எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி தான் எல்லாமே போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூடான மிளகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா காரமாக இருக்குங்க. சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.